ஜெபம் பண்ண கடவோம். எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். மகா பரிசுத்தமும் கிருபைகளும் இரக்கங்களும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இதே போல் ஒரு நாளிலே உம்முடைய சீஷர்கள் ஆண்டவர் உமக்கு அன்பார்ந்த உம்முடைய விசுவாசிகள் மேலறையிலே கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கு ஜெபித்து கொடுத்த ஒவ்வொரு மீதும் வல்லமையாக இறங்கினார் என்று நாங்கள் உம்முடைய வேதத்திலிருந்து பார்க்கிறோமே சுவாமி. அந்த பெந்தேகோஸ்து நாள் எழுப்பப்பட்ட தூய ஆவியானவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட அந்த திருநாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றாய் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் பாராட்டுகிற எண்ணி முடியாத ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு உமது பிள்ளைகளுடைய ஆவியினால் நிரப்பின அதே பரிசுத்த தெய்வம் இன்றைக்கும் இந்த ஆராதனை பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்பி இந்த உலகத்தில் உமக்கு பெரிய வல்லமையுடைய சாட்சிகளாக எடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினால் நிரப்பப்படும்படியாக உம்முடைய பிரசனத்தினால் அங்கு ஒவ்வொரு ஆட்கொள்ளப்படும்படியாக நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவநாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனை ஆரம்பமாகவும் கீதங்களும் கீர்த்தனைகளும் 317 பாமாலை 276 பாடுவோம். சுத்த ஆவி எண்ணில் தங்கும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 317 பாமாலை 276
நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன் கர்த்தாவே ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனே நியாயத்திற்க பிரவேசியாதேயும் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதும் இருதயத்துடைய அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்தும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கையிட வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்தவரை புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வதன் விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் நாம் யாவரும் சேர்ந்து சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் முழங்கால் படியிட்டு பாவ அறிக்கை ஜபத்தை ஏறெடுப்போம். ஜபம் கடவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளை போல நாங்களுடைய வழிகளை விட்டு வழிவிளைந்து போனோம். எங்களுடைய யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் தங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவி விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருள்செய்திருக்கிறார். மெய்யாய் மனந்திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரே நாமம் துதிக்கப்படுவதாக. சங்கீர்த்தன மன்ன கடவோ வாருங்கள், துதித்தல் மேலே
तपुविपार बाल सिंह वलु सर्पत्तेयुं मिदित्तु पोडुवाय ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் உட்காரங்கள் முதலாவது வேத பாடம் வாசிக்க கேட்போம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பன்னிரெண்டாம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள் அந்த சத்தம் உண்டான போது
திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரையொருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோமியா யூதேயா கப்பதோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கத்தமைந்தவர்களும் கிரேக்கரும் அரபியருமாகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாதம் வாசித்தாயிற்று. Amen.
வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 வசனம் முதல் 11 வசனம் வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 1 வசனம் முதல். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அந்த காலம் வரும்போது நான் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று நீங்கள் நினைக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் உங்களுடனே கூட இருந்தபடியினால் ஆரம்பத்திலே இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். எங்கே போகிறேன்றி உங்களில் ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயத்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்பது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தது. சர்வ
कर्तर उपारा जपम पड़ कड़व मंडल उम्मे पणिवकार जनते कत्तावे कालतिल समाधानते कट्ल पंदेगोस्ते तिरुनाळुक्कुरिये सुरुक्क जपम எங்கள் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமடையவும் பலமடையவும் ஒளியூட்டப்படவும் உமது பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு தந்தருள கெஞ்சுகிறோம். தேற்றரவாளனாகவும் ஆலோசனை கர்த்தாவாகவும் எங்களை ஆறுதல் படுத்துகிறவராகவும் எங்களோடு வாசம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உம்முடைய நீதிக்கு சாட்சி பகர எங்களை ஊக்கப்படுத்தி அருள வேண்டுமென்று உம்மோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் நின்று அரசாளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்சுயாதீனம். தேவரீர் தஞ்சமாய்க் கொண்டிருக்கும் அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகள் வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனம் நின்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையினால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையால் நடத்திரள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வவல்லமை நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் சார்ந்து ஒப்பிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் முக்கியத்துவ பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் முழுவையாமல் பெய்ய செய்தருளும்.
கர்த்தாவே எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டுமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமுள்ள தேவனே, ரெண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தினாலேயே கூடி வரும்பொழுது அவர்கள் கேட்கிறவர்களை அலிச்சின் வாக்கள் இருக்கிறீரே. கர்த்தாவே மடியார், எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 303 பாமாலை 139 பாடுவோம். தெய்வாவி மனவாசராய். கீதங்களும் கீர்த்தனைகளும் 303 பாமாலை 139. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈழநேற்று நாமத்தினாலே பெருமாள்புரம் துய தோமா திருச்சபின் சார்பாக உங்களை யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. இந்த ஆராதனை வேளையிலே எல்லாரும் குடும்பமாக தேவ சமூகத்தில் வந்திருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு காரியம். நிச்சயமாகவே நானும் என் வீட்டார்மும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா பக்தன் சொன்னது போல, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சிந்தையோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் வருவது நிச்சயமாகவே ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம். அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. விசேஷமாக இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தர் ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கூட நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன்.
विशेष नम्बे अनुक साधु सुंदर सेलवराज आलतवर नं से कर्तरदाम ऊल्यमुधा आशीर्वदिपार इतने एल मकूम कर्तर आराधिक वो नारोड़कूर वारमूं अमान वाई यावर उमे आंडवर को दर्शन ना आंडवर अधिक तुद्रेन आंडवरदाम मूल नएंजर तलेकाूलियधा कर्तर आशीर्वदिपार नम्बे तनि जप कुब जप नोम से ऊल्य ना नीतकोम कर्तर परे कार्य मूलमार इनकू नाम आंवे वार्त नाम ध्यान कर्त नमोड़कूसबड़ा और निम्डम तलेवण जपम सेव परसु पिताे तिरवार्ते कंकोम नहींोड़कूड जपिक्रम्या उमद पिने कमें आंव्रो अवर कर्सु आवियर दैव उदीमें जपिक्रोम ताक्रोम नाम महिमुम मीटर येसु क्रिस्तवी मूल மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆமென். இந்த நாளின் திருச்சபையிலே ஒரு முக்கியமான ஒரு நாள் இந்த நாளை பெந்தேகோசே திருநாள் என்று சொல்லுவோம். இந்த ஞாயிறு ஆராதனை பெந்தேகோசே ஞாயிறு ஆராதனை என்று சொல்லுவோம். பெந்தேகோசே என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அப்படிப்பட்ட பெயர்களை நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். வேதத்தில் நாம் வாசித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த கிரேக்க பதத்திலே பெந்தேகோசே என்று சொன்னால் 50வது நாள் என்று பொருள். 50th டே என்று சொல்வார்கள். நீங்கள் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது லேவியரம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 15 16 ஆகிய வசனங்களிலே ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏழு வாரங்களை நாம் தொடர்ந்து எண்ணி அதை தொடர்ந்து வருகிற அதுக்கு அடுத்த நாள் 50ஆவது நாள். அந்த நாளிலே விசேஷமான ஒரு ஆசரிப்பை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று இங்கு வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த 50ஆவது நாள் தான் பெந்தேகோசே நாள் என்று சொல்லுவார்கள். இந்த 50ஆவது நாள் ஒரு என்ன ஒரு சிறப்பு என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட ஒரு நாள், ஆதி திருச்சபை தோன்றிய ஒரு முதல் நாள் என்று சொல்லலாம். இதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த 50ஆவது நாளை இது விசேஷ ஒரு நாளாக கொண்டாடுவார்கள். இந்த ஏழு வாரங்களை வாரங்களின் பண்டிகை என்றும் அவர்கள் சொல்வார்கள். உபாகம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 6 முதல் 12 ஆகிய வசனங்களிலே இதை குறித்து சற்று விளக்கமாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் 11-12 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த நாளிலே நாம் கைக்கு நேர்ந்தது எதுவோ நாம் அதையெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மன உற்சாகமாக நாம் காணிக்க செலுத்தி நம்முடைய குடும்பத்தோடு கூட பிள்ளைகளோடு கூட வேலைக்காரர் வேலைக்காரிகளோடு கூட அந்நியனும் பரதேசியும் விதவைகளோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தர், இவர் ஒரு காலத்திலே இவர்கள் எகிப்து தேச அடிமையாக இருந்தார்கள், அதை நினைவுகூரும் வண்ணமாகவும் இந்த பண்டிகை கொண்டாடும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த நாட்கள் விசேஷமாக இந்த அறுப்பு காலங்களிலே தான் இந்த பண்டிகையை என்ன செய்வார் என்று கொண்டாடுவார்கள். ஆகவே இந்த அறுப்பு காலத்திலே தேவன் தந்திருக்கின்ற இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து படைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த பண்டிகையை ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துக்கு பின்பாக 70ஆம் ஆண்டு வரை, கிபி 70 வரை இந்த சதுசேயர்கள் இந்த வாரங்களின் பண்டிகையாகிய இந்த பண்டிகையை கொண்டாடி வந்திருக்கிறார்கள், பலி செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதற்கு அப்புறமாக என்ன செய்தார்கள் சொன்னால் வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த பண்டிகையை ஆசரித்ததாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். புதிய ஏற்பாடு காலத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 20ஆம் அதிகாரம் 16 வசனம், 1 கொரிந்தியர் 16:8 ஆகிய இந்த மூன்று இடங்களில் மாத்திரம்தான் இந்த பெந்தேகோசே பண்டிகையை பற்றி இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெந்தேகோசே நாளிலே இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதை குறித்து தான் இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே இந்த பெந்தேகோசே நாளில் ஊற்றப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் பற்றி வேதத்தில் சொல்லும் பொழுது அது அங்கு
ஒரு சில பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கின்றார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது விசுவாசிக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவன் நினைச்சுகிற கொடுக்கிறார். நம் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:28 வாசித்து பார்க்கும்பொழுது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தையும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இங்கு அதை பற்றி மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில பேருக்கு இந்த பரிசுத்த ஆவியான எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் வேதத்தில் இங்கே பார்க்கும் பொழுது இங்கு இந்த நியாயாதிபதி புஸ்தகம் 3:10 இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 6:34 கிதியோன் மேல் இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இங்கு நியாயாதிபதி 14:6 இந்த சிம்சோன் மீது பலமாய் இந்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்முடைய பணிக்கென்று முன்குறிக்கப்பட்ட இந்த அருமையான ஊழியர்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:4:34, 6:13:52 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு இந்த பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கூட இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த பரிசுத்த பெந்தகோசை திருநாள் என்று இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட இந்த காரியங்கள் குறித்து மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்மளோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் நடுவழி புஸ்தகம் 2:4 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. பெந்தேகோசே என்னும் நாள் வந்தபோது அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தலின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது, அவர்கள் மீது வந்தது. அது மாத்திரமல்ல, அவர் எல்லாரும் இந்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியினால் நிரப்பப்படுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது யோவான் 3:35 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தமது குமாரன் இருக்கிற இயேசுவை அனுப்பும் பொழுது சும்மா அனுப்பவில்லை, தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்து அனுப்புகிறார். ஆகவே இந்த பரிசுத்த ஆவியானவர் அவ்வளவு ஒரு மேன்மையானவர். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர், ஆவியானவரால் நடத்தப்பட்டவர், ஆவியானவரை எல்லா காரியங்களும் செய்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே ஆவியானவரை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்றும் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை தான் பெந்தகோசை நாளிலே தம்முடைய சீஷருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆகவே தன் பிதா உங்களுக்கு பிதா வாக்குத்தத்தம் உங்களுக்கு செய்திருக்கிறபடினால் நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாதீர்கள் என்றும் அப்போஸ்தலர் 1:5 வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறேன். அப்போ இந்த வாக்கு இந்த ஆவியானவர் நிரப்பப்படுகிறது என்பது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அப்படி என்றால் இந்த ஆவியானவர் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அதனுடைய மேன்மை என்ன? அந்த அனுபவத்தின் மூலமாக இந்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு மேன்மை என்ன என்பதை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 7:11 உள்ள வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிறகு இந்த சீசர்கள் மேலறையில் கூடிய 120 பேரும் என்ன செய்தார் சொன்னால் தேவனுடைய மகத்துவங்களை இங்கு பேசினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஆவியானவர் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது அது முதலாவது செய்கிற ஒரு காரியம் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகின்றார்கள். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறதாக இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் கூடி பல பாஷைகளை பேசுகிறார்கள். அப்பொழுது இந்த எருசலேமிலே
இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடுவதற்காக பல தேசங்களிலிருந்து யூதர்கள் வருகின்றார்கள். அவள் மாத்திரமல்ல, பலதரப்பட்ட இன மக்கள் வருகின்றார்கள். இங்கு அவர்கள் எல்லாரும் பார்க்கிறாங்க. பார்த்த உடனே அவரவர்கள் தங்கள் தன் சொந்த பாஷையிலே பேசுகிறேன்னு சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 17 வகையான ஜாதி கூட்டத்தார் அந்த பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. அவள் எல்லாரும் அவரவர்களுடைய பாஷைகளுக்கு இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை சொல்லுகிறத எண்ணி ரொம்ப ஆச்சரியப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது ஆவியான ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடைபெறும்னு சொன்னால், அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். கொர்நேலியுடைய வீட்டிலே நாம் பார்க்கும் பொழுது பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 10:44-48 வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கூடியிருந்த எல்லாரும் மேலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். அவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பப்பட்டு அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இது தூய ஆவியானுடைய நிரப்பப்படுகின்ற இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் செய்கிற ஒரு காரியம் தெரியுமா, எப்பொழுதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு நிறைய திருச்சபையிலுள்ள விசுவாசிகளை பார்க்கிறோம், அப்படி வாழ்க்கையில் சில போராட்டங்கள் பிரச்சனை வரும் பொழுது ரொம்ப முறுமுறுக்கிறாங்க. சில வேளை இது என்ன ஆண்டவர் என்று சொல்லி பின்மாற்றமாய் சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த ஆவியான ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருவேளை எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும், இதற்கு மத்தியில் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை காப்பதற்கும் இதிலிருந்து மீட்பதற்கும் வல்லவர்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது என்ன நடைபெறுகிறது சொன்னால், நாம் அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4:31 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. அவர்கள் ஜபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். முதலாவது தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறோம். அது மாத்திரமில்லை, நமக்கு அதுக்கப்புறமாக தான் ஒரு பெரிய ஒரு வாஞ்சை வரும், ஒரு ஆசை வரும். என்ன ஆசை வரும்னா, ஆண்டவருடைய வசனத்தை எல்லாத்துக்கும் சொல்லணும். இந்த சீஷர்கள் முதலாவதாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பயந்து போய் கொண்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அதுக்கப்புறமாக உலகத்தின் பல இடங்களுக்கு அவர்கள் புறப்பட்டு சென்று ஆண்டவருடைய வசனத்திற்காக அவர் இரத்த சாட்சியாக மறிக்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர்கள் வைராக்கியம் வாழ்ந்தார்கள். எத்தனையோ போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்த பொழுதும் கூட அவள் ஒரு நாளும் சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்காக தேவ வசனத்தை வைராக்கியமாய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு கிருபை அப்பொழுதுதான் கிடைக்கும். அதற்கு முன்பாக அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த போராட்டங்கள் வந்த பொழுது தைரியமாக நிற்க முடியவில்லை. எப்பொழுது ஆவி நிறைவை பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவரை பற்றி நாம் தைரியமாக பிரசங்கம் பண்ண முடியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, என்னுடைய வாழ்க்கையில நானும் சில நண்பர்களும் சேர்ந்து செய்த ஒரு காரியம், கிராமங்கள், பட்டி தொட்டிகள், பட்டணங்கள், எந்த இடத்திற்கு போகிறோமோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறது உண்டு. வாரந்தோறும் போய் சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செய்வது உண்டு. ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எங்களுடைய வாழ்க்கையில் வந்தது கிடையாது. ஒரு பெயர் கிறிஸ்தவனாக ஆலயத்திற்கு சென்றிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆனால் எப்பொழுது இந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோமோ அதற்கப்புறம் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசை, எல்லாருக்கும் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவரை பற்றி பிரசங்கம் பண்ணணும். அவங்க கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, கிராமங்களில் போய் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்று இயேசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், உற்சாகமே பாட்டு பாடும். இதை கேட்டவுடன் 4 பேர் கூடி, என்ன இவங்க 4 பேர் வந்து என்னென்ன ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம் வந்து கேட்க வருவாங்க. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவோம், இயேசுவை பற்றி சொல்லுவோம். அதை அவங்க நம்ப, அதை அவங்க கேட்பாங்க. கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஏதாவது ஏராளமான பேர் இருக்கின்றாங்க. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களிலே இங்கு வேதத்தில் நாம் பார்க்கிறபடியே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார்கள். எப்பொழுது சீசல் மூலமாக இந்த ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரோ, அதே போல ஆண்டவர் எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஏராளமான அற்புதங்களை செய்தார். கண்ணில் இந்த பெரிய இந்த ஒரு கண்ணில் வந்து கண்ணை மறைக்கின்ற ஒரு கண் தெரியாத ஒரு சூழல் இருந்தவர்கள்லாம் கண் பார்வை என்ன செய்திருக்கிறாங்கன்னா அடைஞ்சிருக்கிறாங்க. தீராத வயிற்றுவலி நிமித்தமாக எத்தனையோ டாக்டரை பார்த்து முடியாதவங்கெல்லாம் நாங்கள் செய்த ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க.
இப்படி ஏராளமான நன்மைகளையும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் சாட்சிகளாக இருக்கின்றார்கள். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவியானவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது ஆண்டவர் நினைச்சுக்கிறார், அந்த தைரியத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் சொல்லுகிற இந்த வசனத்தின் மூலமாக ஜனங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு விசுவாசத்தை அவர் உருவாக்குறதாக வேர்த்து பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடுவில் புதுசாக 14:1-3 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த சீசர்கள் பேசும் பொழுது அவர் எப்படி பேசினாங்கன்னா, விசுவாசிக்கத்தக்கதாக, ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ இதற்கு முன்பாகலாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறவில்லை. வருஷந்தோறும் எங்களுடைய சபைகளிலிருந்து நாங்கள் ஊழியத்திற்கு போவோம் பார்த்துக்கிட்டுங்க. அப்போ எங்கள் உதயசியார் சொல்லுவார், தம்பி ரெண்டு வார்த்தை சொல்லுங்க அப்படின்ட்டு. ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன், அதில் ஒரு விதமான ஒரு கனியை நாங்கள் பார்க்க முடியவில்லை. அப்போ ஆனால் எப்பொழுது இந்த ஆவியானவர் வாழ்க்கையில் வந்தாரோ, அதற்கு அப்புறமாக பேசுகின்ற வார்த்தையில் ஆண்டவர் ஜனங்களுக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை உருவாக்கினார். அதன் மூலமாக அற்புதங்களை என்ன செய்தார்னா செய்ய ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, இந்த வேத வசனத்தின் மூலமாக, இந்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிற வேறு என்ன ஒரு காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் 13:52 சீசர்கள் பரிசுத்த ஆவியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளைகளில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போய் விடுகிறோம், நாம் தளர்ந்து விடுகிறோம், நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் வாழ்ந்து விடுகிறோம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய பெற்றோருடைய வாழ்க்கையில், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தாபனங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது நம் அநேக வேளைகளில் நம்ம ரொம்ப கவலையடைந்து விடுகிறோம். அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது எந்த நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலையிலும் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு, நமக்கு நம்பிக்கை கொடுப்பதற்கு இந்த ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள் இந்த சீசோடைய வாழ்க்கையில் வந்த பொழுது கூட இங்கே வேதம் இங்கே அழகாக சொல்லுகிற, அவர்கள் சந்தோஷத்தினாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டிருந்தார்கள். இந்த ஒரு அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடைபெறுகிறது. அது மாத்திரமல்ல, இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கு வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆவியான ஊற்றப்பட்ட பிறகு சீசருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலர் அப்படின்னு புஸ்தகம் 2:41 ஆகிய வசனம் வாசித்து பார்க்கும்போது, கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறான், அன்றைய தினம் 3000 நினைச்சிட்டாங்கன்னா ரட்சிக்கப்பட்டார்கள். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய எழுப்புதல். இன்றைக்கு நீங்களும் நானும் திருச்சபையை எழுப்புதலுக்காக, தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த எழுப்புதல் எப்பொழுது வரும் என்று சொன்னால், இந்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அது மாத்திரமில்லை, இந்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் என்ன செய்தாங்கன்னா அங்கே உண்டாகிறது. அந்த அதிகாரத்து 2 கடைசி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 5:14 வேதம் சொல்லுகிறது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய எழுப்புதல், 4000 அவங்க ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க, திரள் கூட்ட ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாங்க, எங்க போனாலும் ஒரு பெரிய எழுப்புதல். இங்கு பவுலை பார்த்து சொல்கிறார்கள், இதோ உலகத்தையும் கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அவர்கள் அந்த எருசலேமில் மாத்திரமல்ல, அவர்கள் சென்ற இடங்களிலெல்லாம் தேவன் கட்டளை இடுகிறதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த எழுப்புதலுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்ன தெரியுமா, பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டு ஒரு மனிதன் வாழும் பொழுது, ஒரு மனிதன் ஊழியம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும், அது சந்தேகமே கிடையாது. ஒரு புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே டாக்டர் லெஸ்டர் சோமரால் சொல்லப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரன், கர்த்தருக்காக வல்லமையாக வைராக்கியமாக ஊழியம் செய்கின்ற ஒரு ஊழியக்காரன். அவருடைய ஊழியத்தை பரிசுத்த ஆவியானவர் 7 மாற்றி அவர் என்ன செய்தாங்கன்னா அமைத்து ஊழியம் செய்ய அவரை நடத்தினாராம். ஒரு முறை அவர் அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாராம். ஏன்னா 1000 ஜனங்கள்
அவருடைய ஊழியத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டவங்க கர்த்தரை ஆராதிக்கும்படியே வருவதற்காக ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டினார். கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு அதிகமான பேர் இருக்கக்கூடிய அளவு ஒரு பெரிய ஆலயத்தை பல வருஷங்களை கஷ்டப்பட்டு கட்டி முடித்தார். கட்டி முடிச்சு அதை பிரதிஷ்டை பண்ணுறதுக்குள்ள ஆண்டவர் சொன்னாராம், நீ பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒன்றுமே ஓடலை. ஆண்டவரை இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் விசுவாசிகள் இருக்கிறாங்களே, இதை இவர்களுக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினோமே. அவர் சொன்னாராம், உண்ட அசிஸ்டண்ட்டை நீ அந்த ஊழியத்தை கொடுத்துட்டு நீ பிலிப்பைன்ஸுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆண்டவர் சொல்ல இவரால் மீற முடியவில்லை. ஆண்டவர் வேறு விதமாக நடத்துகிறார். ஆகவே அமெரிக்க தேசத்துக்கு அவர் பிலிப்பைன்ஸ் தேசத்தை அவர் கடந்து சென்று விட்டார். அங்கு சென்று பிரசங்கம் பண்ணுகிறார், ஊழியம் செய்கிறார். ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படவில்லை. 6 மாதம் சும்மா தான் இருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறி, இது பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மகிட்ட சொன்னாரா இல்லை நாம வந்துட்டோமா என்னவென்று தெரியவில்லை. அன்றைய சமதல் கதறி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே இங்கே வந்து 6 மாதம் ஆச்சு, மருந்துக்கு ஒரு ஆள் கூட இன்னும் நினைச்சல ரட்சிக்கப்படவில்லை, ஏன் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்தீர்? ஆண்டவர் அமைதியாக இருந்தார், பார்த்துக்கிட்டே நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்கிறார். 6 மாதம் கழித்து ஒரு நாள் தற்செயலாக வீட்டிலே அவருடைய ரேடியோவை அவர் ஆன் பண்ணினார். அப்பொழுது அங்கே அந்த வானொலியிலிருந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டது. சிறுத்தை புலியினால் அடிப்பட்ட ஒரு பெண் எவ்வளோ ஒரு ஓலமிடுவாளோ அதே போல் பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் கேட்ட பிறகு அந்த வானொலியிலிருந்து அந்த ரேடியோவிலேருந்து அந்த அறிவிப்பாளர் ஒரு செய்தி ஒன்று மெசேஜ் ஒன்று கொடுக்கிறார், இந்த சகோதரியை குணப்படுத்த யாராவது கூடுமானால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதனுடைய முகவரியை சொன்னார்களாம். ஆண்டவர் சொன்னார், நீ போ என்று சொன்னாராம். இவருக்கு ஒன்றுமே ஓடவில்லை. நீ போ, நான் அந்த சகோதரி குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம். ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு அந்த ரேடியோவில் அறிவிப்பு கொடுத்த அந்த முகவரியை தேடி சென்றார். அங்கு ஒரு பெண் தலைவரி கோலமாக ஓ என்று கதறிக்கொண்டிருந்தாள். இவர் போய் ஜெபித்த அடுத்த வினாடியிலே கர்த்தருடைய ஆவியான வல்லமையை இறங்கினார். ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை கொடுத்தார். அந்த நாளிலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஏராளமான மக்கள் ஆண்டவரை தேடி வர ஆரம்பித்தார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட அதற்கு அடுத்த 6 மாதத்துக்குள்ள 3 லட்சம் பேர் நினைச்சதாங்கன்னா விசுவாசிகளாகி ஆண்டவடி சபையில் சேர்ந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த எழுப்புதல் எப்படி வந்தது தெரியுமா? இந்த பரிசுத்த ஆவியானவர். சார்லஸ் ஃபினியுடைய ஊழியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பரிசுத்த ஆவியானவர். தன்னுடைய ஊழியத்தில் ஒருவேளை இந்த ஆவியானவருடைய நிறைவு குறைவாக இருக்கிறது அவர் உணர்ந்தார் என்று சொன்னால், அந்த அனல் குறைந்து போகிறது சொன்னால், உடனே என்ன செய்வார்னு தெரியுமா? வீட்டை விட்டுட்டு தனியாக போயிடுவாங்க, எங்கேயாவது ஒரு காட்டில் போய் இந்த பரிசுத்த ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்ளும் மட்டும், இந்த அனலை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நாள் கணக்கு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. 2 நாள் 3 நாள் எப்பொழுது இந்த ஆவியாருடைய நிறைவை பெற்றுக்கொள்கிறாரோ அதற்கு அப்புறமாக தான் வீட்டுக்கு வருவாராம். அவர் செல்லுகிற இடங்களெல்லாம் பெரிய எழுப்புதல். அவர் போய் பிரசங்கம் பண்ண கூட அவசியம் கிடையாது. ஒரு பெரிய ஆலைக்கு சென்றிருக்கின்றார், பெரிய ஃபேக்டரிக்கு சென்றிருக்கிறார். அங்குள்ள மக்களெல்லாம் அவர் பார்க்க வந்திருக்கிறாங்க. இவர் அவரை பார்த்துருக்கிறார் அவ்வளவுதான். அவள் எல்லாரும் பாவ உணர்வடைந்து ஒவ்வொன்று கதறி அழுது மனம் திரும்பினார்களாம். காரணம் இந்த பரிசுத்த ஆவியானவர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. நம்முடைய சபைகளுக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இன்றைக்கு எழுப்புதலுக்கு தேவை இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. இந்த பரிசுத்த ஆவியருடைய நிறைவு இல்லாமல் ஒரு சபை எழுப்புதலின் சபையாக மாற முடியாது. இந்த விசுவாசிகள் பரிசுத்த ஆவியருடைய அனுபவம் இல்லாமல் நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதற்கு நேராக கொண்டு வர முடியாது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார், நான் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் கொடுத்த புதிய ஏற்பட்ட விசுவாசிகளுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரித்து கொண்டிருக்கிறீர்களா? யோசித்து பார்க்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் அதனால பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் இல்லையா? அன்பானவர்கள், ரட்சிக்கப்படுகிறது என்பது ஒரு அனுபவம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வது என்பது வேறொரு அனுபவம். இந்த சீசன் எல்லாரும் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான், இயேசுவை நன்றாக அறிந்தவர்கள் தான். ஆனால் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டிய சில காரியங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு, அதை செய்தார்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்
ஆண்டவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். இதை நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்து கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவான் 3:3-5 ஆகிய வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்போ மனம் திரும்புகின்ற ஒரு அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு பிரயுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறுகின்ற ஒரு ஞானஸ்தானம் என்று ஒன்று இருக்கிறது. இது எப்பொழுது பெற்றுக்கொள்வார் என்று சொன்னால் மனம் திரும்புகிறவர்களுக்கு. அப்போ மனம் திரும்பிய அனுபவமுடையவர்களுக்கு ஆண்டவராய் கர்த்தர் கொடுக்கிற ஒரு அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆவியினால் நிரப்பப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9:2 வாசித்து பார்க்கும் பொழுது சவுல் இந்த ஆண்டவருடைய பிள்ளைகளை கிறிஸ்தவர்களை அவர்கள் துன்புறுத்தும்படியாக அதிகாரங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அவன் தமஸ்குக்கு நேராக செல்லுகிறதா வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரவனை சந்திக்கிறார், சவுலே சவுலே நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். அப்போ சவுலுக்கு அடுக்க ஆண்டவரை நீர் யார்னு சொன்ன உடனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான்னு சொன்ன உடனே அந்த வேளையில் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஒரு காலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக எழும்பினவன், கர்த்தருடைய சீசர்களை துன்பப்படுத்தினவன், பிடித்து கொண்டு வந்து சிறைச்சாலையிலே அடைத்து துன்பப்படுத்திய இந்த சவுல் பயங்கரமான கர்த்தருக்கு எதிராளியாக இருந்தவனை கர்த்தர் சந்திக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே நீர் யார்? இயேசு என்று சொன்ன உடனே தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறான். ஆண்டவர் இந்த அனனியாவுக்கு தரிசனமாக சொல்லுகிறார், நீ போ அங்கு சவுல் இருக்கின்றான், அவருடைய தலையிலே கை வைத்து ஜெபம் பண்ணு சொல்லுகிறார். இவன் நேராக போகிறான், சவுலை பார்த்து ஜெபம் பண்ணுறான். சவுலை பார்த்து சொல்ற, நீ உன்னுடைய கண்கள் இந்த செதில்கள் விழும்படியாக நீ பார்வையடையவும் நீ பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படவும் ஆண்டவர் நீ அனுப்பினு சொல்லி அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவருடைய கண்கள் பார்வையடைகிறது. பரிசுத்த ஆவியினால் அவன் என்ன செய்கிறான், நிரப்பப்படுகிறான். அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவன் உடனடியாக அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசுவே கிறிஸ்து என்பதை எல்லா மக்களுக்கும் அவன் திருஷ்டாந்தமாக அவன் பிரசங்கம் பண்ணங்க ஆரம்பிக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவன் செல்லுகிற இடங்களில் பெரிய பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. அன்புக்குரியவர்களே, அதற்கான பரிசுத்த ஆவியானவர், இந்த பரிசுத்த ஆவியானவரே அவன் எப்பொழுது பெற்றுக்கொண்டான் தெரியுமா? பழைய வாழ்க்கையிலிருந்து அவன் மனம் திரும்பி ஆண்டவருக்குள் வந்த பிறகுதான் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவத்திலே வாழ்ந்து கொண்டு பாவமான காரியங்களை செய்து கொண்டு ஆண்டவரே என்னை நிரப்பும் நிரப்பும் என்று சொன்னால் இந்த ஆவியானவருடைய நிறைவை என்ன செய்து கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அது மாத்திரமல்ல, மனம் திரும்பின ஒரு அனுபவம் மாத்திரமல்ல, வேறு ஆண்டவர் நம்மளது என்ன எதிர்பார்க்கிறார்? அப்போஸ்தலர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகியால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கணும். உலக பிரகாரமாக எத்தனையோ நன்மைகளுக்காக பல நாட்கள் மாதங்கள் காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காத பட்சத்தில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. கடந்த வாரம் கூட இதை குறித்து எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கழுகுகளைப் போல புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து அடிச்சுவார்கள், எழும்புவார்கள் என்று வேத சொல்லப்பட்டிருக்கு. அந்த புதிய பலனை அந்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலரில் 120 காத்திருந்தாங்க. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இந்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கினார். அது மாத்திரமல்ல, வேறொரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர் 14:14 வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு வேதம் சொல்கிறது, 2:1 அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலறையில் சீஷர்கள், இயேசுவின் தாயாகிய மரியாள்,
பட் அநேக விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஒருமனப்பட்டு ஜபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்த பொழுதுதான் அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது கிட்டத்தட்ட 10 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஒரு மனதோடு கூட ஜெபம் பண்ணுறாங்க. நம்முடைய ஆராதனை வேலைகளில் நம்மளை 1 மணி நேரம் வந்து உட்கார முடியலை, அதுக்கு 1.5 மணி நேரம் வந்து உட்கார முடியலை. சில பேர் இந்த ஆராதனைக்கு வரும்பொழுது ஒரு சின்ன ஃபோன் வந்தவுடனே இதை சாக்கை வைத்துக்கொண்டு வெளியே சென்று விடுகிறார்கள். பிறகு கடைசியில் ஜெபத்துக்கு தான் வந்து சேருகிறார்கள். நம்மளை ஆண்டுடைய ஆராதனைன்னு கூட நம்மளை நிச்சயம் முடியல, முழுவதுமாக இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம அந்த 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆராதனையில் கூட நம்மளை ஒருமனப்பட முடியவில்லை. தேவ சமூகத்தில் நாம் ஒருமனப்பட்டு நாம் காத்திருந்து மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவங்களோடு கூட ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த ஆவியானவரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் விசுவாசத்திலும் மகிழ்ச்சியிலும் நாம் நிரப்பப்படுவோம். தேவ வசனத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய கிருபைகள் ஆண்டவர் நமக்கு தருவார். அது மாத்திரமல்ல, ஒரு மாபெரும் எழுப்புதலை ஆண்டவர் இந்த கடைசி காலத்திலே நம் மூலமாக நம்முடைய சபைகளிலே, நம்முடைய திருமண்டலங்களிலே, நம்முடைய தேசங்களிலே கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகம் கிடையாது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய தேசத்திற்கு தேவை ஒரு பெரிய ஒரு எழுப்புதல். எல்லாரும் ஆண்டவர் அறிந்து கொள்கிற அறிவிலால் நிரப்பப்பட வேண்டும். அவ்வாறு நிரப்பப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா இந்த சாபக்கேடுகள், எல்லா இந்த வாதைகளும் முற்றிலுமாய் அழிந்து போகும் என்பது சந்தேகம் கிடையாது. நம்முடைய தவறான காரியத்தை நிமித்தமாக, பாவமான காரியத்தை நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்கள் நம்முடைய தேசத்திலே இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்ற ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனங்கள் எழும்ப வேண்டும். ஒரு பெரிய எழுப்புதல் வேண்டும். அப்பொழுது தேசம் சமாதானத்தால் நிரப்பப்படும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை ஆண்டவர் தாமே இந்த பெந்தேகோஸ்தே நாளாகிய இந்த நாளிலே நம்ம எல்லாருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அர்ப்பணிப்பின் பாடலாக நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 312 கிறிஸ்தவ கீர்த்தனை 121 பாடுவோம். தீய மனதை மாற்ற வாரும். கீதங்களும் கீர்த்தனைகள் 312 கிறிஸ்தவ கீர்த்தனை 121 Yeah.
ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கின்ற அன்பின் பரலோக பிதாவே, பெந்தேகோசே நாளில் தம்முடைய சீசர்கள் மீதும் மேலறையில் காத்திருந்த ஒவ்வொரு மீதும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட்டார் என்று வேதத்திலே நாங்கள் வாசித்தோம். ஐயா, பரிசுத்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொண்ட உம்முடைய சீஷர்களும் மற்றவர்களும் கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள். அவர்கள் அனுதினமும் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி சபையில் சேர்த்து கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் பார்த்தோம். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையான காரியங்களை உம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக செய்தீர் என்று வேதத்தில் வாசித்தோம். ஐயா, ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. 3000 பேர், 4000 பேர், திரளான கூட்டத்தார் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் என்று வேதத்தில் பார்த்தோமே. தகப்பன், இந்த கடைசி காலங்களிலே எங்களுடைய சபைகள் மீது இந்த ஆவியானுடைய வல்லமையை ஊற்றும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயா, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம். ஐயா, உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவிசுவாசங்களையும் பாவமான காரியங்களையும் கர்த்தன் முற்றிலுமாய் அகற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற அந்த மனம் திரும்புதலின் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நீர் விரும்புகின்ற அந்த காத்திருக்குதலின் கிருபையை பெற்றுக்கொள்ள கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நீர் விரும்புகின்ற அந்த ஒருமனப்பாட்டை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, ஆதி திருச்சபின் காலத்தில் உம்முடைய சீஷர்கள் இப்படிப்பட்டவர்கள் இருந்தபடினால இந்த ஆவியானவரை நிறைவாய் பெற்றுக்கொண்டார்கள் என்ற வேதத்தில் பார்க்கிற ஐயா. அதே போல இந்த ஆவியானவர் இன்றைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று கர்த்தருக்காக வல்லமையான ஆண்டவர் பிள்ளைகளாக சாட்சிகளாய் திகழும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்திலே கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, இரவு பகலாக ஆண்டவர் மலைகள் காடுகள் என்று அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிற முது ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக, எங்களுடைய திருச்சபை எல்லா போதகர்களுக்காக, எல்லா சபை மக்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முது பிள்ளைகளை வல்லமையினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கால்வை இடமெல்லாம் சொந்தமாக்கி தருவேன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, எங்கெங்கு சென்று ஊழியம் செய்கிறார்களோ ஒரு பெரிய எழுப்புதலை எங்கள் ஆண்டவர் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற அந்த எழுப்புதலை எங்கள் மூலமாய் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா,
சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியெல்லாம் கர்த்தரை பற்றி அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் என்று சொன்னீர் சுவாமி. அப்படிப்பட்ட அறிவை எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதிகாரங்களை அவர் உண்மையோடு உத்தமத்தோடு செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த கொடிய ஆண்டவரே கொரோனா தொற்று காலத்திலே முதல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க அறிந்திருக்கிறேங்க சுவாமி. தேசமெங்கும் ஆண்டவர் பயத்திற்கு மத்தியிலே முடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பாவி ஜனங்கள் ஏழை ஏழை ஜனங்கள் அநேகர் ஆண்டவரின் மூலமாக தங்களுடைய அணு ஜீவனை இழந்திருக்கிறாங்க. அநேக குடும்பங்களில் தகப்பன் இழந்திருக்கிறாங்க, தாய் இழந்திருக்கிறாங்க, கணவன் மனைவி இழந்திருக்கிறாங்கப்பா, பிள்ளைகள் இழந்திருக்கிறாங்க. இது கிருபையா இறங்கி இந்த கொடிய துக்கம் எங்களை விட்டு மாறும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும்படியை ஜெபிக்கிறோம் ஐயா. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஒருவேளை பணம் இருந்தாலும் ஆண்டவர் மருத்துவமனை இடம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் உண்டு சுவாமி. இத்தயவா இறங்கி முது பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவர் மீண்டும் முது பிள்ளைகளை தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினி அவர் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே உடைய தழும்பு நிறைந்த கரத்தினாலே முது பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துவீராக. சுகப்படுத்துவீராக சுவாமி, சுகப்படுத்துவீராக. இந்த ஆண்டவரின் இக்கட்டான ஒரு சூழலை, நிர்பந்தமான ஒரு நிலைமை எங்களை விட்டு எடுத்து போடும்படி எச்சபிக்கிறோம் ஐயா. தேசத்தில் ஒரு சமாதானத்தை கொடுப்பீராக, ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிட வேண்டும் என அங்கு செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய செட்டைகளின் கீழ் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆரோக்கியம் உண்டென்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கந்தைகளை போல் வளர்வுன்னு சொன்னீர் சுவாமி. அந்த செட்டைகளினால் உண்டான அந்த ஆரோக்கியத்தை உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும், தேசத்தின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டும் என அங்கு செபிக்கிறோம் ஐயா. இவருடைய அரசாங்கங்கள் இதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் இப்படி கிருபை நிறைவாகி தங்கியிருப்பதாக, தங்கியிருப்பதாக. நல்ல திட்டங்களை ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற நலமான திட்டங்களை தீட்டுவதற்கு விசேஷத்தின் ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கும்படி அங்கு ஜெபிக்கிறோம். இன்னும் பலவிதமான வியாதியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப நிலைமிற்கு அருமையான பெற்றோர்களுக்காக அங்கு ஜெபிக்கிறோம் ஐயா. வயோதிப காலத்தில் இருக்கின்ற எல்லாம் பலவீனங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. தனிமையாக இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீரே தாயும் தகப்பனுமாயிருந்து கூட இருந்து அவர்களை நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாம் வியாதியின் வல்லமையிலிருந்து நமது பிள்ளைகளை பரிபூர்ணமாக விடுதலையாக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமிற்கு அருமையான சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது பேறுகாலத்தில் நீரே உமது பிள்ளைகளுக்கு துணையாக இருந்தவுடைய எல்லாம் பலவீனங்கள் பயங்களெல்லாம் மாற்றி சுவாமி சுகப்பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக, அரசு பணிகள் செய்கிற பிள்ளைகளுக்காக, தனியார் துறையில் பணி செய்கிற பிள்ளைகளுக்காக, கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருடைய வருமானங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காலகட்டத்தில் சரியான வேலை இல்லாதபடியினால் மிகுந்த கஷ்டப்பட்டு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய எல்லா ஆண்டவர் துயரங்களையும் மாற்றி ஆண்டவர் அவருடைய எல்லா கையிலும் பிரயாசத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என அங்கு ஜெபிக்கிறோம். வேலை வாய்ப்பிற்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பீராக. திருமணத்திற்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு திருமணத்தை வாங்கி பண்ணுவீராக. குழந்தை செலவுகளுக்கு எதிர்ப்பது தம்பதிகளுக்கு குழந்தை செலவுகளை கர்த்தர் கட்டிடுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தின் ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வருகிற நாட்கள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு நாட்களாக, சீக்கிரத்தில் இந்த பெரிய இக்கட்டது விடுதலை பெற்ற ஒரு நாட்களை அமைய ஆண்டவர் உதவி செய்யும். திருச்சம் எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். இந்த ஜபத்தில் பங்கு பெற்ற, இந்த ஆராதில பங்கு பெற்றுக் கொண்டிருக்க ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம். அவருடைய கவலைகள், மனபாரங்கள், எல்லா விதமான காரியங்களை கற்று முற்றிலுமாய் அகற்றி சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் ஆரோக்கியத்தில் நிறைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என நாங்கள் ஜபிக்கிறோம். கணம் துதி மகிமை எல்லாவற்றை உமக்கு செல்வதற்கு ஏற்றுக்கொள்ளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மொழி ஜபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் உபயோகிக்கிறோம். கர்த்தர்கள் ஆசீர்வதி காக்கடவன், கர்த்த தமிழ் முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவன், கர்த்த தமிழ் முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது சமாதம் சந்தோஷம் நீடி சுக வாழ்வு கட்டளையிட கடவன்.
गीत नामेल गीत कीर्त 321 पामाले 143 पाव वानम भूमियों समस्त अंडम गीत कीर्त 321 पामाले 143 சுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் ஆராதனையை நீர் நேசிக்கிறவர் ஆராதனையில் பிரியப்படுகிற ஆண்டவர் அப்பா மெய்யாகவே எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி உம்முடைய பிள்ளைகளை நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்திருக்கிறபடினால் உம்முடைய ஆவியினால் நிறைத்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நாளும் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் நிறைந்த ஒரு நாட்களாக அமைய தூய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியின் நாமத்தை மகிமைப்படுத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிகுந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஆமென் கர்த்தரோடு இருப்பாராக தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள் கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென்